ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் என்ன யோசிச்சேன்னா சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு என்ன நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மனசோர்வு பட்டுட்டு நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ மந்த்த் அப்படியே வேலைக்கு போனது கொஞ்சம் எல்லாம் நான் வந்து ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால நடந்தே போயிடுவேன் எந்த ட்ராவல் செலவும் இருக்காது அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேல்ரிலேருந்து ஒரு டூ த்ரீ தௌசண்ட் மட்டும் குழந்தைங்களுக்கு ஆட்டோஃபீஸ் அது மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டென் தௌசண்ட் அந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் மாதம் மாதம் சேர்த்துக்க ஆரம்பித்தேன் அதுலேயே வந்து ஒரு மூணு மாதத்துலேயே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் சேர்த்தேன் என்னோட ஜுவல்ஸ் வந்து அடகு இருந்தது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பிகிட்டு வந்தேன் அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி ஹஸ்பண்டுக்கும் வந்து கொஞ்சம் அவர் வந்து ஒரு அவர் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதில் லோன் பத்தாயிரம் போயிடும் மீதி வீட்டு செலவு ஒரு பத்தாயிரம் போனாலும் அதெல்லாம் நாங்கள் வந்து ஓரளவு ஒரு பத்தாயிரம் அதையும் மிச்சம் பண்ணி ரெண்டு பேரும் சேலரியை சேர்க்கறதுனால ஒரு இருபதாயிரம் மாதம் மிச்சம் பண்ணாலே வந்து நம்மளுக்கு ஒரு ஆறு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்ச கிட்ட வந்துடும் ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு நகை எல்லாமே இருந்துச்சு அதுதான் கடன்னு பார்த்தா எங்களுக்கு மற்றபடி இல்லை வாடகை இதெல்லாம் கொடுத்தது போக எல்லாம் போக மாதம் ஒரு பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபாய் வந்து சேவ் பண்ண ஆரம்பித்தோம் சேவ் பண்ண ஆரம்பித்தோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சரி இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இதை வந்து நம்மளுக்கு இந்த விஷயத்த வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு சந்தோஷமாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இது பண்ணேன் ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டைம்லேயுமே வந்து இந்த விஷயம் வந்து இது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும் முடிவு பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி பார்த்துக்கலாம் இதுக்கப்புறம் வந்து எது நடக்குதோ அது நடக்கட்டும் அதுக்கு மேலே நம்மளுக்கு கடவுள் விட்டது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு சரியான ஒரு இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு இதுதான் கரெக்டான ஒரு வேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண ஆரம்பித்தேன் சரி அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்படாமல் எதாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஒரு முயற்சிகளை வந்து தொடர ஆரம்பித்தேன் அப்படின்னு தான் சொன்னோம் முயற்சிகளை என்றைக்கு நம்ம வந்து இருக்கிற முயற்சிகளை நம்ம கைவிட்டுறாமல் தொடர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் நம்ம எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டுட்டு போக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த வந்து நம்ம வந்து இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நமக்கு இது பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் மனசு வந்து இதாக இருந்துச்சு சரி பார்த்துக்கலாம் நம்ம என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து நான் முயற்சி பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் எனக்கு இருந்துச்சு என்ன ஒரு இதாக இருந்தாலும் நம்ம அதை சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சேன் தான் வந்து அந்த வேலையில் நம்ம எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கணுமோ அதை நம்ம டெவலப் பண்ணிக்க பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நிறையா வந்து கோர்ஸ் அதுலேயே வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைவேட் இதில் போயிட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்க கோர்ஸ்லாம் வந்து மாதம் வந்து ஒரு மூவாயிரம் அந்த மாதிரி கட்டி ஒரு ஆறு மாதம் அந்த மாதிரி பண்ணேன் அது மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து வேறு கம்பெனிஸில் ட்ரை பண்ணோன்னா ஒரு பெரிய லெவல் கம்பெனிஸில் நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வந்து நம்மளுக்கு சேல்ரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க சரி ஓகே எதையுமே நம்ம ஒரு கற்றுக்கிறதுங்கிறது தானே அடுத்த ஒரு நிலமைக்கு நம்ம வந்து இப்போ இருக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து அது ஒரு சக்க்சஸ் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் சாட்டர்டே சண்டேஸில் போகிறதுக்கப்புறம் ஈவினிங்லேயும் வந்து அம்மாவை சிலப்போ இல்லை மாமியாரை வந்து குழந்தைங்கள பார்த்துக்க சொல்லிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து போயிட்டு வர்றது அப்புறம் ஸ்கூட்டி வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே போகிறது மாதிரி வண்டியிலே ஏன்னா நம்மளுக்கு ஒரு எல்லாம் புக் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்ஸுங்கிறது நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் இதே நம்ம வந்து ஓரளவு நம்ம இருக்கிற ஒரு இதில் நம்ம இது பண்ணோன்னா ஓரளவு எக்ஸ்பென்ஸ்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஓரளவு இருக்கிறத வச்சு நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறப்போ அதில் தான் சாட்டிஸ்ஃபைடுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுலேயே நான் இது பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து ஓரளவு எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் பக்குவம் வர ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிக்க ஆரம்பித்தது அப்படின்னு தான் சொல்கிறோம்